கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக 3 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரையில மோசடி வழக்குகள், 22 வழக்குகளுக்கும் மேலாக விருதுநகர் மாவட்ட காவல்துறையின் வசம் விசாரணை நடைபெறாமல் நிலுவையில் இருக்கிறது. அப்படி 22 வழக்குகளுக்கும் மேலாக நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் அந்த வழக்கில் இருந்தாலும் அந்த வழக்கில் எந்தவிதமான மேல் நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை உடனடியாக கைது செய்வதன் உள்நோக்கம் என்ன என்பதை இந்த நேரத்திலே கேள்வியாக எழுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் 3 மாதங்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தொழிலதிபரை கடத்தி அவரை ஒரு பண்ணை வீட்டில் அடைத்து வைத்து அவரை மிரட்டி அவருடைய சொத்துக்களை எழுதி வாங்கிய காவல் உதவி ஆணையாளர், 1 ஆய்வாளர், 2 துணை ஆய்வாளர், 4 காவல்துறையைச் சார்ந்தவர்கள் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து அதன் மீதும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை தொடர்ந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட குப்பத்தாமோட்டூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சோனியா இவர்கள் அந்த ஊராட்சி மன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடத்தை இடிக்கக்கூடிய செயலை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஈடுபடுகின்ற போது அதை தட்டி கேட்கின்ற போது இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து இவருடைய சகோதரரை காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் உள்புகுந்து அவருடைய காலை உடைத்து இன்றைக்கு மருத்துவ சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பட்டமான மனித உரிமை மீறலாக ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் 11:45 வரையிலே அந்த காவல் நிலையத்திலே சட்டவிரோதமாக காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து அரசியலினுடைய உச்சகட்டமாக யாருடைய தூண்டுதலின் பேரிலோ அங்கு இருக்கக்கூடிய காட்பாடி உதவி காவல் ஆணையாளர் அவர்கள், காவல் கண்காணிப்பாளர் தன்னுடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு, திரு பழனி என்கின்ற காவல் துணை கண்காணிப்பாளர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவரையும் சகோதரரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிரட்டல் விடக்கூடிய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இது அப்பட்டமான விதிமீறல். மேலும் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை ஆல்டர் செய்து வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய தலைவரை நேற்று முன்தினம் அவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறது என்று சொல்லியும் அதை கண்டுகொள்ளாமல் மனித உரிமை மீறலாக அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதையெல்லாம் மொத்தமாக கருத்திலே கொண்டு ஒரு புகாராக எழுதி காவல்துறை தலைமை இயக்குனர் இடத்துல கொடுத்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை இருக்கும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தொடர்ந்து காவல்துறை வன்முறை வெறியாட்டத்தை கட்டுவித்து விட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளின் மீதும் தொண்டர்களின் மீதும் அளவு கடந்த வன்முறையை பிரயோகப்படுத்துகிறார்கள். இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இருக்காது. நேற்று கூட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியினுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அவருக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களுடைய இல்லங்களில் எதற்கு சோதனை செய்தீர்கள் என்ற மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இதுபோன்ற சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளாமல் விருதுநகர் மாவட்டத்திலேயே 3 லிருந்து 10 கோடி ரூபாய் அளவிற்கு பண மோசடி செய்த வழக்குகள், 3 ஆண்டுகளுக்கு மேலாக 22 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி அதில் நீங்கள் புலனாய்வு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். காட்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு பழனி என்பவரின் மீது புகார் கொடுத்திருக்கிறோம்.